துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பாதாள கோஷ்டி தலைவர் மகந்துரே மதுஷின் துபாய் வீட்டிலிருந்து 5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் அவருக்கு சொந்தமான 3 வீடுகள் முற்றுகையிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மகந்துரே மதுஷின் உதவியாளர் 3 போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். வதலைய போலீஸ் விசேட அதிரடி படையினரால் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் வசமிருந்த ஐஸ் உள்ளிட்ட 20 போதை வில்லைகளை கைப்பற்றினர். 26, 29, 32 வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையின் சிரிஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை விசாரணைகளின் பொருட்டு போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் இதேவேளை இமகாந்துரை மதுஷுடன் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு ராஜதந்திர கடவுச்சீட்டை வழங்க அங்கீகாரம் வழங்கியவர்களை கண்டறியுமாறு ஜனாதிபதி அதிரடி உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளதாக தெரியவருகிறது. அத்துடன் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் வெளிவுகார் செயலாளர் ரவிநாக் ஆரியசிங் ஆகியோருடன் ஜனாதிபதி விசேட பேச்சு நடத்தியுள்ளதாகவும் அறிய முடிகிறது.